இங்கே பாருங்க, எங்கள் அம்மா பர்த்டேக்கு தான் செஞ்சு தர சொன்னால் வேலை செஞ்சுக்கிட்டு அப்புறம் செஞ்சு தரேன் இப்போ செஞ்சு தரேன்ட்டு இழுத்து போட்டுட்ருக்காங்க. பாருங்கள், இப்போ துணி எடுத்துகிட்டு மேலே மொட்டை மாடிக்கு போயிட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி கேட்டால் வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு நான் அப்புறம் செஞ்சு தரேன்டா சாயங்காலமா அப்படின்றாங்க. இப்போ கேட்டால் துணி எடுத்துகிட்டு மேலே போயிட்டுருக்காங்க. மருதாணி கூட எனக்கு வச்சு விட மாட்டேங்கிறாங்க. பாருங்கள், நான் ஒரே ஒரு கைக்கு நானே இப்போ வச்சுட்டு வரேன். ஆனால் அவங்கள பாருங்க, நேற்று நைட்டு என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்ட்டு. அம்மா இல்லை, உன் கையை காட்டிட்டு போ, கையை காட்டுன்னு. சரி, நீ கையை காட்டு. இங்கே பாருங்க எவ்வளோ டார்க்காக சேர்ந்துருக்குன்ட்டு. ஆனால் எனக்கு ரெண்டு கைக்கு வச்சு விட சொன்னேன், வச்சு விட்றேன்டா அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர்த்து வச்சு விடவே மாட்டாங்க. மருதாணி வச்சு எனக்கு உன் கையில இருக்க பித்தெல்லாம் கை ஃபுல்லா கருப்பாகும் பாரு. உன்னோட ஹேர் கலருக்கு மாறிடும். அப்படியா? ஆமாம், பார்த்துக்கலாம். பார்ப்போம்மா? பார்க்கலாமே. நிஜமாக சொல்கிறேன் பாரு, உங்கள் கையை அக்கா கை அப்படிதான் ஆக்கும். நியாயமா இப்படியெல்லாம் சாப்பிட விடுறாங்க? அப்புறம் எனக்கு ஒரு கைக்கு மட்டும் வச்சுட்டோம், நான் கைக்கு யார் வச்சு விடுவா? பின்னாடி ஆள் வருதா? நைட்டு வச்சு விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கைக்கு வச்சு விட்டேன். வச்சு விட்டியே வச்சுக்கிட்டேண்ணா. வச்சுக்கிட்டீங்க. அவங்க என்ன அப்படின்னாங்கன்னா, தூக்கத்தில் இப்படி பிசைஞ்சிட்டாங்க, நான் என்ன பண்ண முடியும்? அதனால மறுபடியும் காலையில் எழுந்திரிச்சு ரெண்டாவது கை வச்சுருக்காங்க. சாரிலாம் கடைசியில் கிடக்குது. இருக்கிறத காய போடுமா, அப்புறம் நீயே துணி எடுத்துடுவா. என்ன எடுத்து போட சொல்லாத? ஒழுங்காக எடுத்து போட்டா ஏன்டா இப்படி எடுத்து போட்டிருக்கீங்க? சரி, கடமைக்குன்னு எடுத்து போட்டு வந்தா சின்ன துணி பெரிய துணி பிரித்து எடுத்து போட்டு வரமாட்டிங்களான்றாங்க. இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு எங்கே போய் அழுகிறதுன்னு தெரில. நீ அழுகிற அப்புறம் என்ன? அப்புறம் சொல்கிறேன், நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு வாரிசாக கிடச்சதுக்கு ஐ எம் ஹாப்பி. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த மாதிரி குழந்தைங்கெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, அபூர்வம்னு சொல்ல முடியும். என் குழந்தைங்க மாதிரியெல்லாம் எனக்கு எப்படின்னு தெரியல. எனக்கு அப்பா அம்மா எதுவுமே எனக்கு சரியாக அமையலை. சரியாக அமைஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு குழந்தைங்க மட்டும்தான். ஸோ அவங்களோட நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நண்பர்கள். என்னோடய வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேறு